அட்டாமிக் ஹாபிட்ஸ். எழுதியவர் ஜேம்ஸ் கிளியர். சின்னஞ்சிறு பழக்கங்கள். பழக்கங்கள் நம்ம வடிவமைக்குது, நமக்கு கிடைக்க வேண்டியத முடிவு செய்யுது, நம்மள மத்தவங்களுக்கு அடையாளம் காட்டுது. ஒரு இலக்கு அல்லது எதிர்பார்ப்புங்கிறது பல்வேறு செயல்களுக்கான விளைவுதான். அந்த பல்வேறு செயல்களும் நமக்கு பழக்கமாகும்போதுதான் நாம நினைச்ச அல்லது எதிர்பார்த்த இலக்க அடைய முடியும். அதுக்கு அந்த இலக்குக்கான பழக்கங்களை நாம பழகிறதுக்கு பல நேரங்கள்ல அதிகமா சிரமப்படுவோம். ஒரு புது பழக்கத்தை நம்ம பழக தொடங்கிறதுக்கு ரொம்பவும் யோசிப்போம். இதனால ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்க முடியாமையும் ஒரு கெட்ட புழக்கத்தை நம்மால விட முடியாமையும் கஷ்டத்துக்கு உள்ளாகிறோம். ஆமா, பழக்கத்துக்கு இவ்வளோ பெரிய ஆளுமை இருக்கு. இந்த அட்டாமிக் ஹாபிட்ஸ் புத்தகம் அதற்கான தீர்வுகளை சொல்லுது. இதனுடைய ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் பயன்படுத்தி வெற்றி கண்ட விதிகளை இங்க நம்மோட பகிர்ந்துக்கிறாரு. பள்ளி பருவத்துல பேஸ்பால் விளையாடும்போது ஏற்பட்ட விபத்தையும் அது தந்த சவால்களையும் எப்படி எதிர்கொண்டு பின்னால மீண்டும் ஒரு விளையாட்டு வீரரா பரிணமித்தாருங்கிறத முன்னுரையோட சொல்லுது இந்த புத்தகம். நாம நம்ம இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி செயல்களை சரியான வழியில செய்யணும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த செயல்களை நம்ம சிறப்போட செய்யறதுக்கு நமக்கு எது உதவும் அப்படின்னு கேட்டா அது நம்மளுடைய பழக்கங்கள் மட்டுமே. அந்த பழக்கங்களை வெற்றிகரமா நம்மோட பழகிறத பத்தி தான் ஜேம்ஸ் கிளியர் பல நிகழ்வுகளோட இந்த புத்தகத்துல சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு. சின்ன கல்லு பெத்த லாபம். பெரிய பெரிய செயல்களை செஞ்சு நாம வெற்றிக்கு திட்டமிடுறத இந்த புத்தகம் தவிர்க்குது. அதுக்கு பதிலா சின்ன சின்ன செயல்களை மிக குறைவான எண்ணிக்கையில எளிதா துவங்கறத ஊக்குவிக்குது. உதாரணமா, நம்ம காலையில வாக்கிங் போகணும் அப்படின்னு தீர்மானிக்கும் போது தினமும் 2 வேளை 5 கிலோமீட்டர் போகணும்னு திட்டமிடக்கூடாது. அப்படி திட்டமிடும்போது அது மலைப்பை ஏற்படுத்தி நம்மளோட திட்டத்தை ஒரு சிறு தடங்கள்ல கூட நிறுத்திடும். நம்ம போன்றவங்க வாக்கிங் போறோம்னு நினைக்கிறதே இலக்குதான் அப்படிங்கிறீங்களா? அப்படிப்பட்ட நாம அவ்வளோ பெரிய இலக்க முடிவு செஞ்சா என்னவாகும்? வாக்கிங் போனா மூச்சிறைப்பு ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும்னு நம்ம யோசிக்கும் போதே தோணும் இல்லையா? அதுக்கு பதிலா வாக்கிங் செல்ல தொடங்குற நாள் அன்னைக்கு நாம இன்னைக்கு இப்ப மட்டும்தான் வாக்கிங் போக போறோம், மிக குறைஞ்ச நிமிஷத்தை நிர்ணயிச்சு மிக குறைஞ்ச நேரத்துல மட்டும்தான் வாக்கிங் போக போறோம் அப்படின்னு திட்டமிட்டா நம்ம குஷியா கிளம்பிடலாம். இந்த வகை திட்டமிடல் உங்களை எளிதில உத்வேகப்படுத்தும். இந்த மாதிரி சின்ன சின்னதா நீங்க செய்யக்கூடிய மாற்றங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தை உருவாக்கி கொடுக்கும். அதாவது நீங்க செய்யற சின்ன வேலைகளும் உங்களுக்கு பழக்கமாகி விடுறதுனால மிகப்பெரிய விளைவை அது ஏற்படுத்திடும். அப்படி சின்ன சின்ன செயல்கள் எப்படி பெரிய மாற்றத்தை தரும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, நீங்க ஒரு பாறைய பிளக்க நினைக்கிறீங்க. உளிய வச்சுக்கிட்டு சின்ன சின்னதா அந்த பாறையை அடிக்கிற மாதிரி நினைச்சுக்கங்க. சில குறிப்பிட்ட அடிகளுக்கு பின்னாடி அந்த பாறை பிளக்கிறத நீங்க பார்க்க முடியும். சின்ன விளைவுதான், சின்ன சின்ன அடிகள் தான். ஆனா தொடர்ந்து அடிக்கிறது மூலமா நாம அந்த பாறைய பிளந்துடுறோம். எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? அதுதான் சின்ன சின்ன செயல்களோட ஆற்றல். சரி, இப்படி வச்சுக்கலாம். நீங்க நாள்தோறும் பல் துளக்குறீங்க. ஒரு சில நிமிடங்கள்ல உங்களை மீறி பழக்கமாகிவிட்ட அந்த செயல்ல எந்த மாதிரியான நன்மைய உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு தரும் அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா? நாள்தோறும் செய்யற இந்த பல் துளக்குதல் காரணமாதான் உங்களுடைய பற்கள் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? இல்லதானே? ஆனா அதுதான் அக்மார்க் உண்மை. நம்ப முடியாதவங்க பல் துளக்கிற வேலைய 2 மாதங்கள் நிறுத்தி பாருங்க. சின்ன சின்ன செயல்களோட வலிமைய அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. பழக்கங்களும் விளைவுகளும். சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசங்களை எப்படி ஏற்படுத்துதுன்னு தன்னுடைய 4 விதிகள் மூலமா உணர்த்துறாரு ஆசிரியர். 1, நீங்க செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாருக்குமே தெரியற மாதிரி வெளிப்படையா செய்யுங்க. 2, அந்த மாற்றங்களை உங்களை அதிகம் வசீகரிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம மனச வசீகரிக்காத ஒன்னு நம்ம எப்படி தொடர்ந்து செய்ய முடியும்? 3, மாற்றங்கள் சுலபமானதா இருக்கட்டும். ஒரு மாணவர் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் முழுவதும் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சா அந்த புத்தகத்தை எடுக்கவே அதிக முயற்சியும் ஊக்கமும் தேவைப்படும். மாணவர் படிக்கவே விரும்ப மாட்டாரு. அதுக்கு பதிலா ஒரே ஒரு பாடம் முடிஞ்சா பாடத்துல ஒரே ஒரு பகுதின்னு புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சா நம்ம செயலுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சிரும்ல. 4, நீங்க செய்யற செயல் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதா இருக்கணும். அப்பதான் அதை நீங்க மீண்டும் மீண்டும் செய்ய முடியும்னு சொல்றாரு ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர். சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் சைக்கிளிங் அவ்வளோ பெரிய வெற்றிகளை எதையும் தொடாம இருந்தது.
எந்த அளவுக்குன்னா, சைக்கிளிங்ல பரிசுகள் பெறாத வீரர்களுக்கு சைக்கிள்களை வித்தா பன்னாட்டு வியாபாரம் பாதிக்கும். அதுக்கப்புறம் யாருமே அவங்க நிறுவன சைக்கிள்களை வாங்க மாட்டாங்கன்னு அந்த சைக்கிள் நிறுவனமே யோசிக்கிற அளவுக்கு ஆங்கிலேய விளையாட்டு வீரர்கள் பின்னடைவுல இருந்தாங்க. இந்த நிலைமையை சரிசெய்ய பிரெய்ல்ஸ் ஃபோர்டிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவர் சைக்கிள் ஓட்டத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அம்சங்களையும் தனித்தனியா கவனிச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் 1% மாற்றம் கொண்டு வந்தாரு. உதாரணத்திற்கு, சைக்கிளுடைய சீட் வடிவமைப்புல 1% மாற்றம், விளையாட்டு வீரர்களுடைய ஆடையில 1% மாற்றம்னு பல இடங்கள்ல சிறு சிறு மாற்றங்களை செஞ்சாரு. இன்னும் நூற்றுக்கணக்கான மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாரு. விளைவு என்ன ஆச்சுன்னு வரலாறு கேளுங்க, அசந்து போவீங்க. அந்த மாற்றங்களுக்கு பிறகு 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில ஆங்கிலேய வீரர்கள் 60% தங்கப்பதக்கங்களை ஜெயிச்சு எல்லாரையும் வியப்புல அழுத்தினாங்க. 2007 2017 இடைப்பட்ட 10 ஆண்டுகள்ல ஆங்கிலேய சைக்கிள் பந்தய வீரர்கள் 178 உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களை வாங்கி குவிச்சாங்க. வாய பிளக்காதீங்க, உங்களாலையும் இப்படி ஒரு வித்தியாசத்தை எடுத்துட்டு வர முடியும். அதுவும் 1 சில சின்ன மாற்றங்களை உங்களுக்குள்ள செஞ்சா போதும். நியூயார்க்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போக வேண்டிய ஒரு விமானம் வெறும் 3.5 டிகிரி அளவுக்கு தன்னுடைய திசையை திருப்ப முயற்சி செஞ்சா போதும், அது லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு பதிலா வாஷிங்டன் டிசிய போய் சேர்ந்துரும். மாற்றங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அதனாலதான் நம்ம அதிகமில்ல, தினந்தோறும் 1% சிறப்பான செயல்களை நம்முடைய முன்னேற்றத்திற்கு செய்யணும்னு தொடங்கினாலே போதும், அது காலப்போக்கில் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரும் மாற்றத்தை கொடுத்துரும். தொடர் நிகழ்வே சாத்தியமாக்கும். பழக்கங்கள் நாம நினைச்ச உடனேயே வளர்றதில்ல. ஒரு பழக்கம் உடனடியா வந்துடாது. தொடர் நிகழ்வு மூலமாதான் நம்ம எந்த பழக்கத்தையும் வளர வைக்க முடியும். தொடர்ந்து நம்ம பலமுறை செய்யும் செயல்களால கிடைக்கும் மாற்றங்கள் உடனடியா கிடைக்காது அப்படின்னாலும் நிச்சயம் பின்பற்றப்பட வேண்டியதுதான். அந்த செயல்கள் நம்ம பழக்கங்கள் அப்படின்னா, நம்ம பழக்கங்கள் தான் நம்ம அடையாளம். நமக்கு கிடைக்க வேண்டிய விளைவுகளை பொறுத்து நம்ம இலக்க நிர்ணயிக்கிறோம். நாம ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறப்போ உடல் எடைய குறைக்கணும், அதற்கான இலக்கையும் நிர்ணயிக்கணும். ஒரு புத்தக ஆசிரியரா நம்மள உயர்த்திக்கணும்னு விரும்புறப்ப புத்தகத்தை வெளியிடுறத நம்மளுடைய இலக்கா நிர்ணயிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இலக்குக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வழிமுறைகளை அமைக்கணும். உதாரணமா, நாம நம்மளுடைய உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் நாம செய்ய வேண்டிய செயல்கள் தான் நம்முடைய வழிமுறை. அதாவது ஜிம் போறது, உணவு பழக்கத்தை மேம்படுத்துறது, இது எல்லாமே வழிமுறை. இந்த வழிமுறையை செய்யத்தான் நமக்கு செயல்கள் உதவுது. கடைசியா, அந்த அடையாளத்துக்கு ஏத்த மாதிரி நம்முடைய அடையாளத்தை மாற்றம் செய்யறோம். நம்முடைய செயல்கள் நமக்கு இந்த உலகத்தின் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில அமைஞ்சிருக்கு. உலகம் நம்மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையிலும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணங்கள் மூலமே நமக்கு அடையாளம் நிர்ணயிக்கப்படுது. இந்த அடையாளங்கள் பல நேரங்கள்ல நமக்கு நம்ம பத்தின நம்பிக்கைகள்ல ஏற்படுவதையும், சில நேரங்கள்ல பிறருக்கு நம்ம பத்தின அபிப்பிராயங்களால ஏற்படுவதையும் நாம காணலாம். உதாரணமா, நம்ம தினமும் காலையில எழுந்து ஜாக்கிங் செய்யணும் அப்படின்னு செயல்பட நினைக்கிறப்போ, நாம அவ்வாறு ஸ்போர்ட்ஸ் ஆடையும் ஷூக்களையும் மாட்டிக்கிட்டு ஓடுனா நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? சமூகத்துல உள்ளவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்க? பெருமையாவா, கிண்டலாவா? இத்தனை நாள் அவங்க நம்மள எப்படி பார்த்தாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிப்போம். உங்க நடத்தை பொதுவா உங்களுடைய அடையாளத்தை பிரதிபலிக்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் நீங்க எப்படிப்பட்டவர்கிறத நீங்க நம்புறீங்களோ அதை சுட்டிக்காட்டும். நமக்கு இது வரும், இது மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. அது நம்முடைய வளர்ச்சிக்கு உதவினா சரி, எதிரா இருந்தா என்ன செய்யறது? வேற வழியே இல்ல, நிச்சயம் மாத்தி அமைச்சுதான் ஆகணும். நீங்க சிறப்பா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க நம்பிக்கைகளை தொடர்ந்து திருத்தி அமைங்க. பின்னாடி உங்க அடையாளத்தை மேம்படுத்துங்க. உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நல்ல விளைவை உங்க மூளை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு கவனியுங்க. அதே போல அடிக்கடி வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மோசமான விளைவை உங்க மூளை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு கவனியுங்க. அடிக்கடிங்கிறது அந்த 2 செயல்களுடைய விளைவுகளையும் மூளை அதிகமா மெனக்கெடாம மிக எளிதா கையாளும். அதே வித்தியாசமான விளைவா இருந்தா கொஞ்சம் உழைப்பதற்கு தயாராகும்.
உதாரணமா, நீங்க அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு வகை உணவை ஒன்னு நீங்க சாப்பிட வேண்டிய நிர்பந்தம். உங்க மூளை கண்டிப்பா சிரமப்படாது இல்லையா? அது உங்க முடிவுக்கு காத்திருக்காம உங்களுடைய வண்டிய குறிச்ச இடத்துல பார்க்கிங் செய்யறதுலேருந்து ஆரம்பிச்சு வழக்கமா உட்கார இடத்த நேரடியா தேர்ந்தெடுத்து போற வரைக்கும் தன்னுடைய தொடர் வேலையை தொடங்கிடும். அதுவே உங்களுக்கு தெரியாத ஒரு உணவகத்துக்கு போய் நீங்க இதுவரைக்கும் சுவைக்காத ஒரு உணவை சாப்பிட வேண்டிய நிலை வந்தா அவ்வளவுதான், மனசு ஒவ்வொரு இடத்துலையும் பிரேக் போடும், ஒவ்வொரு செயலையும் ஆராயும், செயல் வேகம் குறையும். அப்படித்தானே? அவ்வளவுதாங்க பழக்கத்துடைய விளைவு. இப்படி நமக்கு ஏத்த பல செயல்களை நாம பழக்கி வச்சுக்கிட்டா எந்தவித சிரமமும் இல்லாம அந்த செயலை செஞ்சிட முடியும். 2 நிமிட விதி. பல வேளைகள் நம்மால தொடங்கக்கூட முடியாம தள்ளி போடப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். அத எப்படி 2 நிமிடத்துல தொடங்கலாம் அப்படிங்கறத இந்த விதி சொல்லுது. பெரிய செயல்கள் உங்களை தள்ளி போடும் பழக்கத்தை உருவாக்குது அப்படிங்கறதால அந்த செயல்களை சின்ன சின்ன பாகங்களா மாத்திக்குங்க. உதாரணமா, யோகா பயிற்சியை செய்யறது அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆசனத்தை செஞ்சிடலாம் அப்படிங்கறதா கூட இருக்கலாம். துணிகளை மடிச்சு வைக்கணுங்கிறது ஒரு வேலை, அதுல அந்த சட்டையை மட்டும் மடிச்சு வைக்கலாம் அப்படிங்கறதா கூட நீங்க அதை எளிதா எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது நாம அந்த பெரிய வேலைய எளிதா 2 நிமிடத்துல துவங்கிடலாம். இது உங்களுடைய பழக்கங்களை துவங்க சுலபமான முறையாகும். எடுத்த உடனேயே மாரத்தான் ஓடணும் அப்படின்னு நினைக்காம தினமும் காலையில ஷூ போடணும், முடிஞ்ச அளவுக்கு நடக்கணுங்கிறத நம்முடைய இலக்கா வச்சுக்கணும். இது 2 நிமிடத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கா இருக்கும். சில நாட்களுக்கு பிறகு அந்த நடைய ஓடுறதாகவும் அதன் பிறகு அந்த ஓட்ட தூரத்தை அதிகரிப்பது மூலமா நாம மாரத்தான் இலக்க அடைஞ்சிடலாம். இப்படியே நம்முடைய நோட்டு புத்தகத்தை வெறுமனே திறந்து 1-10 நிமிடங்கள் மட்டுமே ஆழ்ந்து படிக்கணும் அப்படிங்கிற இலக்க தொடர்ந்து செஞ்சா நம்ம PhD ஆய்வையே முடிச்சிடலாம் அப்படிங்கறதுதான் இந்த புத்தகம் சொல்ற செய்தி. பழக்கத்தின் கட்டமைப்பு. பழக்கம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா 4 தொடர் நிகழ்வுகளை கொண்டிருக்கும்னு நம்பப்படுது. 1, அறிகுறி, அதாவது கியூ. இதுதான் நம்ம மனத ட்ரிகர் செய்யற முதல் நிலை. நமக்கு பசியாரணும் அப்படிங்கிற இலக்குக்காக நாம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு நம்மளுடைய மனத கவரக்கூடிய பதில்களை பெறும் பகுதி. பணம், புகழ், அதிகாரம்னு எதுக்காக உங்க செயல்களை துவங்குறீங்களோ அங்கு கியூ கிடைச்சிடும். அடுத்தது தீவிர நாட்டம் அல்லது கிரேவிங், இது அந்த செயலை செய்ய வைக்கக்கூடியது. 3வது செயல் விடை அல்லது ரெஸ்பான்ஸ், உங்களுடைய ஊக்கத்திற்கேற்ப நீங்க செய்யக்கூடிய செயலின் அளவு. 4வது பரிசு, உங்களுக்கு முதல்ல தோன்றின அறிகுறி, அதன் மூலமா கிடைச்ச தீவிர நாட்டம், அந்த வேகத்துல செஞ்ச செயல், பின் அந்த செயலுக்கு கிடைக்கும் விளைவு, அதுதான் உங்க பழக்கத்துடைய அறிவியல். உதாரணமா, ஒரு இருட்டு அறையில நீங்க நுழையறதா வச்சுக்கலாம், அது ஒரு செயலுக்கான கியூ, அதாவது அறிகுறி. அங்க நீங்க எல்லாத்தையும் தெளிவா பார்க்க நினைக்கிறீங்க, அது உங்களுடைய ஆர்வம். அந்த ஆர்வத்துடைய காரணமா அங்கு விளக்கு ஒளிய பெறது செயல் விடை. பின்னாடி உங்களுடைய ஆர்வம் அங்கு தணியும், அது விளைவு. ஒருவேளை இந்த வருஷம் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்னா இருந்தா நீங்க அந்த அறையில நுழைஞ்ச உடனேயே ஸ்விட்சை தட்டியிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய வரிசைய நம்ம சிந்திக்காம செயல்படுத்ததான் நமக்கு பழக்கம் அவசியமாகுது. ஒரு கீபோர்டு வாசிக்க அந்த வகுப்புக்கு நம்ம போறப்ப முதல்ல சில நாட்கள் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கும் சில ஆண்டுகளுடைய தொடர் பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய விளைவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே பழக்கத்தின் சிறப்பு. உலகெங்கும் அசத்தி கொண்டிருக்கும் லிடியன் இந்த நேரத்துல உங்களுடைய நினைவுக்கு வந்தா நீங்க பயிற்சி மற்றும் பழக்கத்துடைய விளைவை புரிஞ்சுகிட்டீங்கன்னு அர்த்தம். பழக்கங்கள் தரும் பரிசு. நம்முடைய மனித மூளை எதையும் எப்போதும் கணிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சூழலை பார்த்தா அது இப்படிப்பட்டதுதான்னு அது கணிச்சிடும். தொடர் நிகழ்வுகளை நம் மூளை ஆலோசிச்சு முடிவுக்கு வந்து பழகினதுனால இது சாத்தியமாகுது. போதுமான பயிற்சி கிடைக்கும்போது விளைவுகளை கணிக்கக்கூடிய அறிகுறிகளை உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு பயிற்சி பெற்ற அனுபவம் மிக்க இராணுவ ஆய்வாளர்களால ரேடார் திரையில உள்ள புள்ளிகளை பார்த்துட்டு அது எதிரி நாட்டு ஏவுகணைகளா இல்ல சொந்த விமானமானு முடிவு செஞ்சிட முடியும். அருங்காட்சியகத்துல இருக்கக்கூடிய பல அனுபவம் மிக்கவர்கள் ஒரு உண்மையான ஓவியத்திற்கும் போலிக்குமான வித்தியாசத்தை உடனடியா கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுதான் பழக்கம் நமக்கு தரக்கூடிய உன்னத பரிசு.
இதை நீங்களும் உங்க வாழ்க்கையில பின்பற்றலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களிடம் உள்ள பழக்கங்களை ஆய்வு செய்யணும். அதுல நீங்க காலையில எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, செல்போன் நோட்டிபிகேஷன்களை கவனிக்கிறது, இது போன்ற சின்ன சின்ன பழக்கங்களை கண்காணிச்சு அதை முதல்ல வரிசைப்படுத்தணும். பின்னாடி அவற்றில் நன்மை தரக்கூடியது எது, நன்மை தராதது எது, அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடியது எதுன்னு கவனிச்சு குறியிடணும். இது உங்களுடைய பல நல்ல பழக்கங்களை தொடர்றதுக்கும் தேவையில்லாத பழக்கங்களை நீக்கிறதுக்கும் பயன்படும். இதுக்கு பழக்கங்கள் மதிப்பீட்டு பட்டியல் அப்படின்னு பெயரிட்டு உங்களுடைய நடத்தை பற்றிய விழிப்புணர்வை நீங்க அடையலாம். ஊக்கமும் சூழலும் நம்ம செய்ய விரும்பக்கூடிய செயல்கள் நமக்கு பலனளிக்கக்கூடிய தன்மையை உணர்ந்து ஊக்கத்தை பெறும்போது அந்த செயல்கள் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் ஆர்வத்தையும் தருது. ஊக்கம் ஒவ்வொரு செயலுக்கும் முக்கியமானதா இருக்கு. அப்படி ஊக்கத்துடன் செய்ய நினைக்கிற செயல்களை பல நேரங்கள்ல சூழல்களை தீர்மானிக்குதுன்னு சொல்லுது ஆய்வுகள். நீங்க தாகத்திற்காக ஒரு குளிர்பான கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்க அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் மீதுதான் உங்களுடைய கவனம் அதிகமாக போகும். இன்னும் சொல்லப்போனா அந்த பொருட்களைத்தான் நீங்க தரமா இல்லாவிட்டாலும் வாங்குவீங்க. உங்க கண்ணல்ல படாத தூரத்துல உள்ள தரமான பொருளை நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அப்படிங்கறதுதான் இந்த விதி. உங்களுடைய செயலுக்கு ஏற்படுகின்ற சூழல் சார்ந்த தடைகள் உங்களை செயல்பட வைப்பதிலிருந்து மடை மாற்றும்னு உங்களுக்கு தெரியுமா? காலையில சீக்கிரம் எழுந்து படிக்கணும்னு நினைச்சு படுக்கைக்கு தூங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம். காலையில எழுந்த உடனேயே உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள், இதர எழுது பொருட்கள் உங்கள் வீட்டு மாடியில இருக்கக்கூடிய பெரிய அட்டைப்பெட்டிலிருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க படிக்கிறதே கேள்விக்குறியாயிடும் இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு பயன்படுற புத்தகங்கள் உங்களுடைய படுக்கைக்கு பக்கத்திலேயே இருந்தா நீங்க படிக்கிறது உறுதியாகும் இல்லையா? அவ்வளவுதான் இந்த விதி. இதை பயன்படுத்தியே நாம தவிர்க்க விரும்புகிற பழக்கங்களையும் நீக்கிக்கலாம். நீங்க இரவுல அதிக நேரம் மொபைல் பார்ப்பவரா இருந்தீங்கன்னா அதற்கான சூழ்நிலையை குறைச்சிக்கணும். உதாரணமா அதனுடைய இணைய தொடர்பை அணைச்சிடணும். படுக்க அறைக்கு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல உங்களுடைய மொபைலை வச்சுட்டு காலையில தான் எடுக்கணும் அப்படின்னு நிர்ணயிச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? படுக்கைக்கு போன உடனேயே நீங்க மொபைல் பார்க்கிற நிலை இல்லாம போகும். அதாவது உங்க பழக்கங்களுக்கு நீங்களாகவே ஒரு தடையை ஏற்படுத்திடுறீங்க. இப்படித்தான் சிகரெட் மற்றும் இதர தீய பழக்கங்களை ஒரு சிலர் கைவிட்டு வர்றதா ஆய்வுகள் சொல்லுது. அதாவது அந்த பழக்கங்களை செய்யும் சூழல்களை நீக்கிறது மூலமா நாம அந்த பழக்கங்களை ஜெயிச்சிடுறோம். இங்க ஒரு பழக்கத்திற்கான க்யூ வரும் நிலையிலேயே அந்த சூழல் மாற்றப்படும்போது அதுக்கான ஊக்கமும் ஆர்வமும் நின்னு போயிடுது. பிறகு அதுக்கேத்த செயல் நடைபெறதே தவிர்க்கப்படுது. வாய்ப்பை வசீகரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாய்ப்பு எந்த அளவுக்கு வசீகரமா உள்ளதோ அந்த அளவுக்கு அது நம்ம ஈர்த்து நம்மளுடைய செயலா மாறுது. அங்க விருப்பம் அப்படிங்கிற ஊக்கம் நமக்கு கிடைக்கிறதால பழக்கம் எளிதாகிடுறது. வசீகரத்தை நாம தனியா ஏற்படுத்திக்கிறத விட நம்முடைய பிற காரணிகள் மூலம் ஏற்படுத்துறதே சிறந்ததா கருதப்படுது. இது போலவே நமக்கு தீமை அளிக்கக்கூடிய பழக்கங்களை வசீகரமற்றதா ஆக்குங்க. அப்பதான் அதன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைஞ்சு ஊக்கமும் குறையும். பின்னர் படிப்படியா அந்த பழக்கமும் இல்லாம போகும். ஒவ்வொரு நடத்தையும் ஒரு மேலோட்டமான ஆசையையும் ஒரு ஆழமான உள்நோக்கத்தையும் கொண்டது. ஒரு பழக்கத்தை நீங்க எத்தனை காலமா கடைப்பிடிச்சு வந்தீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அதை நீங்க எத்தனை முறை கடைப்பிடிச்சீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். செயல்கள்ல உள்ள தடைகளை நம்ம குறைக்கிறது மூலமா நம்மளுடைய செயல்களை எளிதா செஞ்சு பயிற்சியா மாற்ற முடியும். தீர்மானிக்கும் கணங்கள்தான் பல பழக்கங்களை நிகழ்த்துது. எனவே தீர்மானத்துல கவனம் செலுத்துங்க. எந்த செயலுக்கு உடனடி பரிசுகள் வழங்கப்படுதோ அது மீண்டும் மீண்டும் நிகழத் தொடங்குது. சிறு சிறு செயல்கள் தரும் சிறு சிறு வெற்றிகளையும் மகிழ்ந்து அனுபவிங்க. நாம முன்னேறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மனநிறைவை நம்மளுடைய செயல்கள் தரணும். யாரோ நம்மை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊக்கம். இந்த புத்தகத்தில் இருந்து நாம்
கற்றுக்கொண்டவை. ஒரு மிகப்பெரிய இலக்கை தீர்மானிக்க தயங்குறவங்களா இருக்கிறவங்க அந்த இலக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய உழைப்பையும் செயலையும் கண்டு அஞ்சியவர்களாகவே இருக்கிறாங்க. பெரிய இலக்குகளை எளிதான செயல்கள் மூலம் நாம அடைஞ்சிடலாம். சிறு சிறு பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. அந்த பழக்கங்களுக்கு பின்னால உள்ள அறிவியலையும் அது காட்டும் வழிகளையும் நாம பின்பற்றினாலே நம்மிடம் வரவேண்டிய பழக்கங்கள் மட்டுமில்லாம நம்மிடமிருந்து செல்ல வேண்டிய பழக்கங்களையும் நாம நிர்வகிக்கலாம். அது மட்டுமின்றி தள்ளி போடும் பழக்கத்தையும் நாம நீக்கணும். வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புபவர்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள்ல அட்டாமிக் ஹாபிட்ஸுக்கு நிச்சயம் இடமுண்டு. அட்டாமிக் ஹாபிட்ஸ், எழுதியவர் ஜேம்ஸ் கிளியர்.